இன்னைக்கு நம்ம மந்தக்காளி கீரையில் ஒரு பழம் வரும், அந்த பழத்துடைய கூட்டு எப்படி செய்கிறது பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்கள், ஒரு கப்பு அந்த பழம் எடுத்துருக்கிறேன், எண்ணெய், தேங்காய் துருவி எடுத்துருக்கிறேன், கடுகு, சீரகம், மிளகு கொஞ்சம் இடித்து எடுத்துருக்கிறேன், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, புளி, தேவையான அளவுக்கு உப்பு, வெல்லம், வெறும் மிளகாய் ஒரு 2 கிள்ளி எடுத்துருக்கிறேன், பெருங்காயம், பொட்டுக்கடலை மாவு ஒரு 2 கரண்டி, கருவேப்பிலை. இந்த எல்லா பொருள்களும் சேர்த்து கூட்டு தயார் பண்ணலாம். இது சாதத்துக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஹெல்த்துக்கு கூட ரொம்ப நல்லது. இது கடாய் வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு இருக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு கடுகு போட்டுட்டு இருக்கேன், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இது கொஞ்சம் ரோஸ் கலர் ஆகட்டும் பாருங்க. இப்படி கருவேப்பிலை போட்டுட்டு இருக்கேன், வெறும் மிளகாய், பெருங்காயம், சீரகம், மிளகு. அந்த பழத்தை போட்டுட்டு இருக்கிறேன். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு இப்படியே வேக வச்சுக்கலாம். புளி கரைச்சி வச்சிருந்த இல்லையா, அது ஊத்திட்டு இருக்கிறேன். வெல்லம் போட்டுட்டு இருக்கிறேன், தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சாத்தூள், தேங்காய் துருவல், பொட்டுக்கடலையே தண்ணியில் கரைச்சிட்டு அதோ இதில் ஊற்றிட்டு இருக்கிறேன். அப்படியே போட்டால் அது கட்டி பிடிச்சிக்கும், அதனால் தண்ணியில் கரைச்சி ஊற்றுனா நல்லாயிருக்கும். பாருங்கள் இப்படி இது ஒரு 2 நிமிஷத்துக்கு இப்படியே வேக வச்சுக்கலாம். பாருங்கள் இந்த குஜ்ஜு ரெடி ஆயிடுச்சு. இது சர்விங் பவுலில் எடுத்துருக்கிறேன். மந்தக்காளி கீரையுடைய பழத்தில் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் கூட்டு ரெடி.